இப்போ இப்படி சப்ளையர் வேலை பார்த்து என் வயித்த கழுவ வேண்டிய நிலைமை வந்துருச்சு சம்பந்தி. ஆமா, நீங்க இங்க வேலை செய்யறது மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அவர் எப்படி இதுக்கு சம்மதிச்சாரு? என்ன சம்பந்தி, ஏன் கண் கலங்குறீங்க? என்ன ஆச்சு? என் குடும்பத்துல நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாத சம்பந்தி? எதுவுமே தெரியாத சம்பந்தி, என்ன நடந்தது? யாரு கண்ணுப்பட்டதோ தெரியல. இந்த ரெண்டு மூணு நாள்ல என் குடும்பத்துல நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு சம்பந்தி. பேச வேண்டியதெல்லாம் எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க. கடவுளை, என்ன குடும்பம் இது? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது சம்பந்தி. என்கிட்ட எந்த தகவலும் சொல்லாம விட்டுட்டீங்களே, என்ன பண்றது? நடந்ததெல்லாம் நாலு பேருக்கு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற விஷயமா? என் பொண்ணை காப்பாத்தினுங்கிறதுக்காக என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பார்க்கறேன். நல்ல வேலை வந்து கேட்டோன்னு முதலாளி உடனே வேலையை குடிச்சிட்டாரு. சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன சாப்பிட்றீங்க சம்பந்தி? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்பந்தி. நீங்க பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தப்ப கூட உங்களை பார்க்க எனக்கு கஷ்டமா இல்லை. ஆனா இப்ப இந்த நிலைமையில உங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சம்பந்தி, எனக்காக நீங்க இவ்வளவு சங்கடப்படுறீங்க? எந்த வேலையா இருந்தாலும் உழைச்சு சாப்பிடணும்னு செல்வம் சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன பெருசு, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க போல் இருக்கு. இப்படி வேலை செஞ்சா எப்படி? இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் எப்படியா? இதுக்குதான் சின்ன பசங்களை வேலைக்கு வச்சா ஓடி ஆடி வேலை செய்வானுங்கன்னு சொல்றது? என்னமோ உன் குடும்ப சூழ்நிலைய சொல்றியன்னு பரிதாபப்பட்டு வேலைக்கு வச்சா அதை காப்பாத்திக்க மாட்டே போல் இருக்க. ஐயோ இல்ல ஐயா, அவர் மேல கோபப்படாதீங்க. அவர் என் சம்பந்தி, அதான் ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி சரி, வேலை பாரு. சரிங்க. நீங்க என் சம்பந்தி நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு சாப்பாடு கொடுங்க. ராமசாமி, இலை போடுறா. என்ன பிரியா, அம்மா பொண்ணு எங்க போயிட்டு வரீங்க? செக்அப்காக ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம். அப்படியா, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலா தான் இருக்கா. சக்தி கம்மியா இருக்குன்னு விட்டமின் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. சரி சரி, எப்படியோ நல்லபடியா பெத்துடு. என்னக்கா உங்க உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பு எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? என்னமோ பெருசா விசாரிக்க வந்துட்டீங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன இப்படி பேசுத? படி விசாரிக்க வந்துட்டாளுங்க. அம்மா, ஏமா உங்க கிட்ட அப்படி கோவப்படுற? இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தோம்னா அவளுங்க என்ன பேசுவாளுங்க தெரியுமா? நீ முதல்ல உள்ள போ. அம்மா, ஏன் இப்படி நடந்துக்கற? நான் யார்கிட்டயும் பேசக்கூடாதா? ஆமா, யார்கிட்டயும் பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும் தெரியல? ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது? முதல்ல இப்படிதான் சாதாரணமா பேச ஆரம்பிப்பாளுங்க. அப்புறம்தான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? கழுத்துல தாலியே இல்லாம குழந்தைய பெத்துக்க போறியா? குழந்தை பிறந்ததும் அவங்க அப்பங்க கிட்ட கொடுக்க போறியா? நீ வளர்க்க போறியா இல்ல அனாதாசிரமத்துல விட போறியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த அவமானத்துல நான் கூணி குறுகி நிக்கணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையாடி, தேவையா எனக்கு? இத பாரு, வெளியில இனிமே நீ யாரு கூட பேசுறத பார்த்த தொலைச்சு போடுவேன். வெளியில போற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதான் காலேஜுக்கு போறது இல்லைன்னு ஆயிடுச்சுல, வீட்டுக்குள்ளேயே கடை போ. என்னத்த பிரியாவை உள்ள வரும்போதே திட்டிக்கிட்டே வரீங்க? என்னாச்சு, டாக்டர் ஏடா குடமா ஏதாவது சொல்லிட்டாங்களா? டாக்டர் மட்டுமா ஏடா குடமா சொல்றாங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. வெளியில தலை காட்ட முடியல. ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சும் பாக்குற பார்வையும் அவமானத்துல வச்சு கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளையோட வந்திருக்காளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொருத்தர் கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. சரி விடுங்கத்த, ஏற்கனவே மாமா சொன்ன மாதிரி ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க சும்மா அதையே அவகிட்ட சொன்னீங்கன்னா அவ மனசு சங்கடப்படாதா? முதல்ல நீ வாய மூடு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்.
அவமானத்துல இருக்கவளோட வலியும் வேதனையும் உனக்கு எங்க தெரிய போகுது? ஆம்பளை பிள்ளைங்க தப்பு பண்ணா அதை பெருசா பேச மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை தப்பு பண்ணா பெத்தவளோட வளர்ப்பு சரியில்லைன்னு என்னத்தான் சொல்லுவாங்க? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இவ புருஷன் பேரை கேட்டாங்க. இவ உசிரே போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இவ என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாம் முறப்படி நடந்த மாதிரி வழக்கமான சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்தவங்க எல்லாம் முதல்ல என்கிட்ட சாதாரணமா தான் பேசினாங்க. இவ கழுத்துல தாலி இல்லைன்னதும் கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளையோட வந்திருக்காளே என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. அவங்க யாருக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அன்னைக்கு அப்படிதான் கோயில்ல கமலாவை பார்த்து என்ன கமலா நல்லா இருக்கியான்னு கேட்டேன். அவ என் மூஞ்சில காரி துப்பாத குறைய என் பொண்ணு ஓடி போன அன்னைக்கு என்னெல்லாம் பேசின. நான் மூணு பொண்ணுங்களை பத்தி என்ன மாவளத்துக்கேன்னு பெருமை பேசினியே. உன் மூணாவது பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே இதுக்கு உன் மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்க வச்சுக்குவேன்னு கேட்டா எனக்கு அப்படியே தூக்கல தொங்கிடலாமான்னு இருந்தது. இனி என்னெல்லாம் அவமானப்படணுமோ. அம்மா என்னமாச்சு, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வேற என்னப்பா பண்ண சொல்ற? இவ பண்ணிட்டு வந்த காரியத்தினால என்னால வெளியில தலை காட்டவே முடியல. வினு ரோட்ல இறங்கி போகும்போது யாராவது நம்மள சாதாரணமா பார்த்தாலோ பேசினாலோ நம்மளை பத்தி தான் கேவலமா பேசுறாங்களோன்னு எனக்குள்ள தோணுது. இவளால நான் படுற வேதனை இருக்கே. தினம் தினம் இந்த அவஸ்தையை விட இவ எங்கேயாவது போய் தொலைஞ்சானா ஓடி போயிட்டான்னு ரெண்டு நாள் உட்காந்து அழுது முடிச்சிருவேன். கூடவே இருந்து இப்படி உயிரை வாங்குறாளே பாவி. ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? இப்பதான் அம்மா இவளால அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. உங்களையும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆமாப்பா சொன்னாங்க. அர்ச்சனாவும் மாப்பிளையும் இருக்க இடம் இல்லாம நிர்கதியா தெருவில் நிற்கிறாங்களா? என்னப்பா சொல்றீங்க? அர்ச்சனாவோட மாமனார இன்னைக்கு ஹோட்டல்ல மோசமா நடந்துக்குவாங்க. அந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சவர் சொல்லுவோம் மாப்ள, அவருக்கா இப்படி ஒரு நிலைமை? கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுப்பா. ஷெட்ல வேலை செஞ்ச பசங்களுடைய ஆதரவுல தான் இப்ப இருக்காங்களாம். மாப்பிள எவ்வளவு நல்ல மனுஷன், அவருக்கா இப்படி ஒரு நிலைமை? எல்லாம் இந்த பாவியாலதான், இந்த பாவியாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. பாவி பாவி பாவி. இவளை மாப்பிள்ள தப்பா சொல்லிட்டாரு, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் மண்ணள்ளி தூத்தி நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு நாசமா போயிடுவீங்கன்னு நான் தான் சாபம் கொடுத்துட்டு வந்தேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்ததோ என்னமோ கடவுளே. எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இந்த பாவிதான். போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு போடி. என்னங்க என் பொண்ணு, நான் இப்பவே பாக்கணுங்க.
போய் நாம பேசி அவங்களை நாம இங்க கூட்டிட்டு வந்தறலாங்க. சுகாமி, விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கும் உடனே போய் பார்க்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நாம அவங்கள போய் பார்க்க முடியும்? கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிட போனப்போ ஏற்பட்ட அவமானத்தெல்லாம் மறந்துட்டியா? நீங்களா அங்க இப்படி பேசுறீங்க? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் பாக்குற நேரமாங்க இது. அவங்க நம்மள என்ன அவமானப்படுத்துறாலும் பரவாயில்லைங்க, எப்படியாவது பேசி அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். அப்பா, எனக்கும் அம்மா சொல்றதுதான்ப்பா சரின்னு படுது. இந்த மாதிரி நேரத்துல நாம தானே அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். என்னங்க, எனக்கு என்னமோ மாமா சொல்றதுதான் சரின்னு. வாய மூடு. எந்த மாதிரி நேரத்துல எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். என்னப்பா யோசிக்கிறீங்க? வாங்கப்பா வாங்க. சரி போலாம். என்ன குப்பண்ண, நிறைய பழம் வாங்கிருக்கீங்க? ஆமாடாருங்க, அண்ணன் எப்பவுமே வீட்டுக்கு போகும்போது பழங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போவாரு. அண்ணி வேற கர்ப்பமா இருக்காங்க, இந்த நேரத்துல பழங்கள்லாம் சாப்பிட்டா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும்ல. அதுவும் சரிதான். என்னடா வீடு பூட்டி இருக்கு? அண்ணனும் எங்க போயிருப்பாங்க? பாட்டி, அண்ணன் நீ வீட்டுல இருந்தாங்களே, எங்க போனாங்க தெரியுமா? அத ஏன் தம்பி கேக்குறீங்க? ஹவுஸ் ஓனர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு. பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு? என்ன பாட்டி சொல்றீங்க? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தது இல்ல, அதோட அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. என்ன சத்தம் கேக்குதுன்னு வந்து எட்டி பார்த்தேன். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு குறைக்காதா? நான் தான் எங்களை தேடி வந்து உறவு கொண்டாடாதீங்கன்னு சொல்லிருக்கல. எனக்கு தாய் தகப்ப அண்ணன் தங்கச்சிங்கன்னு எந்த உறவும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் புருஷன் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். மாப்பிளையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு பதறி போய் வந்திருக்கோமா? இப்படி எங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க. கல்யாண மண்டபத்துல நீங்க தானே எங்களை முதல்ல தூக்கி எரிஞ்சு அவமானப்படுத்தினீங்க. அதுக்கப்புறம் இதோ இவங்க என் வீட்டு வாசல்ல நின்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டு போனாங்க. அதான், எங்களை என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்ல, நாதி இல்லன்னு எங்களை இப்படி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே? ஐயோ, நடந்த எல்லாத்துக்கும் தான் நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்மா. நாங்க உன்னை தேடி வரும்போதுல எங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறியே. நாங்க உன் எதிரி இல்லம்மா, நாங்களே எங்க போறது தெரியாம ஷெட்ல வேலை செய்யற பசங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. இப்படி தேடி வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. அர்ச்சனா எப்பயுமே கோபமா பேசுவா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் ஆதரவா தன்மையா பேசுவீங்க. நீங்களே அமைதியா இருந்தா எப்படி மாப்பிள்ள? மாப்பிள்ள, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. சரி, எங்க வீட்டுக்கு வரலனா கூட பரவாயில்ல, நாங்களே உங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சு தரோம். இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை நாள் அர்ச்சனா எடுத்துரிஞ்சு பேசும் போதெல்லாம் நான் ஆதரவா இருந்தேன். ஆனா இதுக்கு மேல அர்ச்சனா பேச்ச நான் மீறதல்ல. எங்களுக்கு யாருமே வேண்டாம். தயவு செய்து போயிட்டு வாங்க. இப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? எங்களை மன்னிக்கவே மாட்டீங்களா? எங்க கூட வரவே மாட்டீங்களா? நான் தான் சொல்றேன்ல, முதல்ல போகங்கிறது. நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ இந்த ஜென்மத்துல தண்டனைக்கு மேல தண்டனை அனுபவிக்கிறேன். தயவு செஞ்சு இங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இங்க தங்கி இருக்கிறதே கெடுத்துறாதீங்க. இங்க இருந்து போங்க. நான்
இருந்தாப்பா. நீங்க யாரு? அவங்கள போ போன்னு விரட்டிட்டு இருக்கீங்க. நீங்க? நானும் ஹவுஸ் ஓனர். ஆமா, இங்க ரெண்டு பசங்க தங்கி இருந்தாங்களே, ரங்கனும் குப்பனும் எங்க? நீங்க ரெண்டு பேரும் தங்கி இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஏன் ஷெட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க என் மனைவி. எங்க வீட்டுல ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, அதான் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கலாமேன்னு வந்தோம். இது ஒண்ணு சரி பண்ணலையே. நான் நேத்தே கேள்விப்பட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்கி இருக்கீங்கன்னு. இத பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. நல்ல பசங்க நினைச்சேன், இப்படி இட உடம்ப பண்ணி வச்சிருக்கானுங்களே. நேற்று யாரோ மூணு பேர் வந்துட்டு போனாங்களாம், இப்ப வேற மூணு பேர் வந்து தகராறு பண்ணிட்டு போறாங்க. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் சரி வராது, நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னங்க இப்படி திடீர்னு கிளம்புங்கன்னு சொன்னா எப்படி? பசங்க வந்துட்டோம், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க போயிடுறோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களா? ஹவுஸ் ஓனர் நான் சொல்றேன், முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க.